வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் உணவு எப்படி உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அதாவது டைனிங் டேபிள் எப்படி இருக்க வேண்டும், நாம் டைன் பண்ணும் பொழுது சாப்பாடு சாப்பிடும் பொழுது எங்கு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அதனால் நம்ம வீட்டில் மன நிம்மதி இருக்குமா, இல்லாது ஏதாவது பிரச்சனை உருவாகுமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு வீட்டில் பல பேர் வீட்டில், ஒரு வீட்டின்னு சொல்லுமுன்னா பல பேர் வீட்டில் மனநோய் சண்டைகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் சரியில்லாமல் இருக்கும். இவர்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லுவோம், நீங்கள் சமையல் அறையில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். இப்போது ஃப்ளாட்ஸ்லாம் சமையல் அறை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா. ஆனாலும் நீங்கள் சமையல் அறையில் முடிந்தால், உங்கள் ஜாதகத்தில் ராகு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, செவ்வாய் சரியில்லை, வீட்டில் சண்டை இருக்குது அப்படின்னா, சமையல் அறையில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது ஆரம்பித்தால் செவ்வாய் ராகுவுடைய தாக்கம் இமீடியட்டாக குறைஞ்சி வீட்டில் மன நிம்மதி வந்து சேரும். ஃபஸ்ட்டே சொல்கிறேன். இரண்டாவது, டைனிங் டேபிள், மனிதன் எந்த திசையை நோக்கி சாப்பிட வேண்டும். பாருங்கள், தென்கிழக்கில் உங்களுக்கு சமையல் அறை இருந்தால், கிழக்கு மத்திய பகுதியில் டைனிங் டேபிளை அமைக்க வேண்டும். டைனிங் டேபிளுடைய கலர் எப்பொழுதுமே பிளாக் இருக்கக்கூடாது, டார்க் ப்ரௌனிஷ் ரெட் இருக்கக்கூடாது, மெரூன் அப்படின்னு அந்த கலர் இருக்கக்கூடாது. அது வுட்டன் கலராக இருக்கலாம் தவிர அதை செவப்பு பெயிண்ட் அடிச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்கிறீங்க, அந்த வீட்டில் அந்த சமையல் அறைக்கு இருக்கின்ற வசதியும் டைனிங் வசதியும் இல்லையா, என்ன செய்யலாம், கீழே உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டு பெரிய வீடு இல்லைங்க, என்ன செய்கிறது, கண்டிப்பாக கீழே உட்காந்து சாப்பிட்றது, சப்பலாங்கோட்டு உட்காந்து ஸ்வஸ்திக் ஆசனம் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். கால் மேலே கால் வச்சுட்டு உட்காந்து உணவை நீங்கள் சாப்பிடணும் இல்லையா. அது எந்த திசை இருந்தால் சிரேஷ்டம் நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது, கிழக்கு திசையில் முகம் இருக்குது, நாம் உணவு சாப்பிடும் பொழுது நம்முடைய முகம் கிழக்கு திசையில் இருந்தால் அது தெய்வ பிரசாதம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது உணவு ஜீரணமாகவும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உணவு சாப்பிடும் பொழுது உங்கள் நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு ஆசனம், ஒரு ஏதாவது ஒரு பாயோ துண்டோ ஏதாவது வைத்து அது மேல் உட்கார்ந்து, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு மணக்கட்டை மேல் அந்த தட்டை வைத்து, அல்லது இலையை சாப்பிட்டால் அந்த இலையை வைத்து சாப்பிட்டு, அந்த உணவு சாப்பிடும் பொழுது உங்கள் தெய்வத்தை, நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீர்களோ அந்த தெய்வத்தை வணங்கி கூப்பிட்டு, பகவானே நீ எனக்கு இது உணவு அழைத்ததுக்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லி, அதுக்கப்புறம் தான் சாப்பாடை சாப்பிட வேண்டும். கிழக்கு திசை. இரண்டாம் திசை வடக்கு திசை. வடக்கு திசையில் குபேரன் இருக்கிறார், அதனால் வடக்கு திசையில் முகம் செய்து சாப்பிட்டாலும் அது தெய்வத்துடைய பிரசாதமாக இருக்கும், நோய் நொடி குறுக்காது, பணம் வந்து சேரும், மன நிம்மதி ஏற்படுத்தும். அதனால் வடக்கில் முகம் செய்து சாப்பிட்டால் நன்மையே கொடுக்கும்.
சில பேர் வீட்டில் மேற்கீழ் டிவி இருக்குது, அந்த மாதிரி சமைக்கிறாங்க. இவர் டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்றார். எந்த திசையை நோக்கி சாப்பிட்றார்? மேற்கு திசையை நோக்கி சாப்பிட்றார். அவர்கள் எல்லோருடைய வீட்டில், யார் யார் வீட்டில் மேற்கில் சாப்பிட்றீங்க, நீங்கள் எல்லோரும் கவனிங்க. மேற்கில் முகம் இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லோருக்கும் நோய் இருக்குது என்று அர்த்தம். ஏனென்றால் மேற்கு திசையில் இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய உணவை சாப்பிட்டு விடும், வயிற்று ரொம்ப அது, அல்லது வயிற்று உப்பி விடும். இதை நான் சொன்னால் நீங்கள் பயமுடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிங்க. அதனால் நான் அந்த கதைக்கு போகாமல் சாதாரணமாக சொல்கிறேன். வயிற்று உப்பி விடும், கேஸ் ட்ரபிள் இருக்கும், நோய் இருக்கும், தூக்கம் சரியாக வராது. ஏனென்றால் சாப்பாடு சாப்பிடும்போது மேற்கு திசையை நோக்கி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தெற்கு திசை. தெற்கு திசையில் முகம் பார்த்து உங்கள் முகம் தெற்கில் இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீர்களானால் அது வந்து பேய்க்கு போய் சேரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் வயிற்றில் போய் ஒட்டாது என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதுமே தெற்கு திசையில் முகம் பார்த்து, முகம் வைத்து, தெற்கு திசையை பார்த்து சாப்பாடு சாப்பிடவே கூடாது. அதனால் எப்பொழுதுமே மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் முகம் செய்து சாப்பிட வேண்டும். வீட்டில் பல பிரச்சனை இருக்குது, மன நிம்மதி இல்லை என்றால் எப்பொழுதுமே வீட்டில் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் சமையலறை பெருசாக இருக்குது அல்லது சமையல் அறைக்கு வெளியே இடம் இருந்தால், எவ்வளோ நீங்கள் சமையலறையை நெருங்கி உட்கார்ந்து சாப்பிட்றீர்களோ அதுவும் சமையல் அறையிலே உட்கார்ந்து சாப்பிட முடிஞ்சால், அங்கு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் முகம் இருந்தால் அது விசேஷமாக உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.